ஹலோ மக்கே நேத்தி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட ரிசல்ட் விட்டுட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே ரிசல்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க ரிசல்ட் பார்த்துக்கங்க அதோட லிங்க்கு கூட இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமாக போனீங்கன்னாக்கா உங்களோட குரூப் ஃபோர் ரிசல்ட்டை பார்க்க முடியும் இப்போ வெப்சைட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப சர்வர்லாம் ஜாமாக இல்லை இப்போ போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும் நிறைய பேர் நேற்று கூட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் ஏறர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் சர்வர் ஃப்ரீயாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் அடுத்து பார்த்திங்கனாக்கா நேத்தி நைட்டே பார்த்தீங்கனாக்கா அந்த கம்யூனல் ரேங்க் எந்த ரேஞ்சில் இருந்தாக்கா அந்தந்த கேட்டகரியில் அதாவது விஎஓஓ ஜேஇ அந்த பில் கலெக்டர் எல்லாமே ஒரு செட் ஆகும் டைப்பிஸ்ட் தனியாகவும் ஸ்டெனோ டைப்பிஸ் தனியாகவும் சொல்லியிருந்தோம் ஏன்னா பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்குன்னு தனியாக சர்டிஃபிகேட் தேவை ஸ்டெனோவுக்குன்னு தனியாக சர்டிஃபிகேட் தேவை அந்த சர்டிஃபிகேட்லாம் இல்லைனாலும் மற்ற போஸ்டிங் விஏஓஓஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர்லாம் மற்ற பேர் எல்லாருமே காம்பிடேட்டாக இருப்பாங்க அப்படின்றனால அந்த கம்யூனல் ரேங்க் ரேஞ்சு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலையுமே பிரிச்சே போடுந்தாங்க இந்த பத்தாயிரத்தி நூற்றி பதினேழு வேகன்சியை விஏஓஓஓஓஓஓஓஓஓஓகே எவ்வளோ ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு எவ்வளோ பில் கலெக்டருக்கு எவ்வளோ ஸ்டோர் கீப்பருக்கு எவ்வளோ ஃபீல்ட் அசிஸ்டெண்ட்டுக்கு எவ்வளோ டைப் ஸ்டிஸ்டோக்கே எவ்வளோன்னு இருந்தாங்க அந்த ரிசர்வேஷன் நார்ஸ் படி அந்த ஜென்ரலுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் ஒதுக்கியிருக்காங்க பிசிக்கு எவ்வளோ எஸ்சிஏ எஸ்டி இது எல்லாத்தையும் பொறுத்து அந்த வேக்கன்சி எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக பிரிச்சே கொடுத்துருந்தாங்க இது வந்து ஒன் வீக் முன்னாடி அந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணப்போயே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் நேத்தி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணு போஸ்டிங்குமே ஜாயின் பண்ணி தான் அந்த விஎஓஓஓஓஓஓஓஓஓஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒம்பது வேகன்சிக்கு என்னென்ன கம்யூனல் ரேஞ்சில் இருந்தாக்கா அதாவது என்னென்ன ரேங்க் ரேஞ்சில் இருந்தாக்கா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தோம் இதில் கண்டிப்பாக சேஞ்சஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூவாயிரத்தி முந்நூற்றி பதினோரு வேகன்சி இருக்குது அதில் வந்து கம்யூனல் ரேங்க் படி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களோட டைபிஸ்ட் முடிச்சிருந்தீங்க சர்டிஃபிகேட் கொடுத்திருந்திங்கனாக்கா அதுக்கான கம்யூனல் ரேங்க் வந்திருக்கும் அதே மாதிரியே ஸ்டெனோவுக்கும் வந்திருக்கும் ஆனால் ஸ்டெனோவில் என்ன தான் ரேங்க் டாப் ஒன்றாக கம்யூனியில் இருந்தாலுமே அவங்களுமே ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு நினைக்கிற போஸ்டிங் பார்த்தீங்கன்னா விஏஓ போஸ்டிங்காக தான் இருக்கும் நேற்று நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டு தாங்க டைப்பிஸ் முடிச்சிருக்காங்க அவங்க ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே கண்டிப்பாக விருப்பப்படுது இந்த வி போஸ்டிங் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த டைப்பிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜாபாக இருக்கும் இது வந்து ஒரு ஆஃபீஸர் கிரேட் மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன்ஸ் ப்ரொமோஷன்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்லாம் நிறையா இருக்குது அப்படின்றதுனால யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த போஸ்டிங் எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க அவங்க ஸ்டெனோவில் ஃபஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க மற்ற போஸ்டிங்லேயும் ஓவராலாக ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்கனாக்கா ஃபஸ்ட்டு இந்த போஸ்டிங் தான் எடுப்பாங்க அதனால் டைப்பிஸ்ட் முடித்தவங்களும் ஸ்டெனோ டைப்பீஸ் முடித்தவங்களுக்கும் இன்னொரு சாய்ஸ் இருக்குது மேலே இருக்கிற இந்த போஸ்டிங் எடுக்கிறதுக்கு அதனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைப்பிஸ்டு ஸ்டெனோவில் வேணால் இந்த கம்யூனல் ரேங்க்கில் நல்லாவே குறையலாம் ஓகேவா அந்த கம்யூனல் ரேங்கில் கண்டிப்பாக குறையும் இந்த முந்நூற்றி ஐம்பது இன்னும் எடுக்கிறாங்களா இந்த முந்நூற்றி ஐம்பது பேருக்குள்ளே இருக்கிறவங்க அந்த டாப் டென் டாப் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து இந்த விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்யூனல் ரேங்க்கில் மாற்றம் இருக்காது ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ஜேஏ இது மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க விஒஓவுக்கு மட்டும் எலிஜிபிளாக இருக்காங்கன்னா இந்த கம்யூனல் ரேங்கில் சேஞ்சஸ் இருக்காது ஆனால் டைப்பிஸ்ட்டுக்கோ ஸ்டேனட் டைப்பிஸ்டுக்கோ பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும் இந்த தௌசண்ட் ரேஞ்சுக்குள்ளே எடுக்கலாம் ஒரு தொள்ளாயிரம் போஸ்ட்டு ஒரு தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் போதுனாக்கா ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சு கூட போகலாம் ஏன்னா இந்த த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து அந்த டாப் தௌசண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸுமே ஜேஓ போஸ்டிங்கோ இல்லைனாக்கா விஇஓ போஸ்டிங்கோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதை வந்து நம்மளால் தப்பு சொல்ல முடியாது நிறைய பேர் கேட்குறாங்க டைப்பிங் சர்டிஃபிகேட் தான் வச்சிருக்கீங்களே ஏன் எங்களோட போஸ்டிங்கும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க முடிச்சு வச்சிருக்கதே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு சாய்ஸ் தான் அது கிடைக்கலன்னா டைப்பிஸ்ட்லேயே ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சிடும் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எல்லாருமே விருப்பப்படுறது மேலே இருக்கிற போஸ்டிங் தான் அப்படின்றதுனால அந்த விஏஓ ஜேவில கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் இதில் வந்து இன்னுமே டவுன் ஆகும் தௌசண்ட்றது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி போகலாம் மற்ற கம்யூன்களுக்குமே அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் ஒரு எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க டைப்பிஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அவங்க டாப்பில் இருக்கிறாங்கனாக்கா அவங்க என்ன விருப்பப்படுவாங்க கண்டிப்பாக விஎஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓ ஜேஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓ தான் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றப்ப இவங்களுக்கெல்லாம் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகணும் தான் சேஞ்சஸ் ஆகுமே தவிர மற்றபடி வேறே எந்த சேஞ்சஸும் இருக்காது அதுமட்டும் இல்லாமல் எடையில் ரிசர்வேஷன் வேறு நோயும் இந்த பிஎஸ்டியம் கண்டிப்பாக ஒரு மெயின் ரோல் பண்ணும் அவங்க வந்து கம்யூனல் ரேங்க்குள்ளேயே கரெக்டாக இருந்தாலுமே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக பிஎஸ்டிஎம்க்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பிஎஸ்டிம் ஒரே மார்க் ரேஞ்சில் இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி பிஎஸ்டியம் வச்சிருந்தால் அவங்க முன்னாடி வந்துடுவாங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா உமன்ஸ் ரிசர்வேஷன் உமன்ஸ் ரிசர்வேஷன் ஹரிசான்ட்ரலாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஜென்ரலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்னாக்கா பின்னாடி பார்த்திங்கனாக்கா அவங்க கம்மியாக மார்க் எடுத்தும் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் வரல அப்படின்னாக்கா அவங்களுக்கு முன்னாடி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இப்போ வேறு ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல இப்போ வரைக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் வச்சிருக்காங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க பின்னாடி இருந்தாலும் முன்னாடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் பி டபிள்யூ கேன்டெட் எக்ஸர்வீஸ்மென் எல்லாருக்குமே முன்னாடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் ஹரிசான் தான் அது வந்து ரேங்கை பாதிக்காது பட் இந்த டைப்பிஸ்டூ ஸ்டெனோ டைப்பிஸ்டும் வச்சிருக்கிறவங்க முன்னாடி இருந்தாங்கனாக்கா அவங்களால வந்து விஏஓக்கும் ஜேஏ போஸ்டிங்கும் எடுக்க முடியும் அப்படின்றதுனால அந்த ரேங்க்கெலாம் பாதிப்பு இருக்கும் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு நம்ம டாப்பாக போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ண முடியும் இது வந்து கட் ஆஃப் மார்க்கை பொறுத்து எப்படியும் பண்ணவே முடியாது அந்த கம்யூனல் ரேங்கை பொறுத்து தான் இதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க் எல்லாத்தையுமே மறந்துட வேண்டியது தான் அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்ததுன்னு வேணால் பார்க்கலாமே தவிர கம்யூனல் ரேங்க் உங்களோட ரேங்க் எந்த பொசிஷனில் இப்போ இருக்குது தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும் நம்ம கூட நேற்றைய ஒரு சர்வே கண்டெக்ட் பண்ணோம் ஒரு டூ தேர்ட்டி டூ டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அபவ் டூ ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான் கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை டூ தேர்ட்டி டூ டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த ஹரிசான் ரிசர்வேஷன் வந்து அதிகமாக ரோல் பண்ணும் அதுலேயும் இந்த பிஎஸ்டிம் கண்டிப்பாக முக்கியமான ரோல் பண்ணும் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகுது போஸ்டிங் எடுத்தவங்கலாம் கண்டிப்பாக வருவாங்க இதுக்கப்புறம் கவுன்சிலிங்லாம் சொல்கிறப்ப சிவி வரப்போ யார் யாரெல்லாம் கவுன்சிலிங் கூப்பிட்றாங்களோ அதை பொறுத்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும் நிறையா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேர்கிட்ட மார்க்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதிலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஓவராலாக தெரிஞ்சிடும் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் இப்படி அடுத்து சிவி லிஸ்ட்டுக்கு ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒன் இஷ்ட் த்ரீ அப்படின்ற ரேஞ்சிலேயே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் ரிப்போர்ட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸ் போகிறேன் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்லுவோம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்ம சேனலில் எஸ்எஸ்சியான கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாக கண்டக்ட் இருக்கோம் டெலாகிராம் குரூப் மூலியமாக ரெக்கார்ட் வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஃபேஸ் லெவனுக்கு இப்போதைக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு அடுத்து சிஜிஎலுக்கும் செப்பரேட் பேஜாக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாமே செப்பரேட் பேஜாக இருக்கும் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுற மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணிவிடுவாங்க மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டிஜிகே ரீசனிங் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமஸ் கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம் உங்களோட எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு மந்த்லி நூற்றம்பது ரூபா ஃபீஸ் வரை இருக்கும் ஃபேஸ் லெவனுக்கு இருபத்தேழாம் தேதி வரைக்கும் தொண்ணூத்தொம்பது ரூபா ஃபீஸ் சொல்லிருக்கும் நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாக அதனால் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க மந்த்லி மந்த்லி ஃபீஸ் பே பண்ணாலே போதும் கிளாஸஸ் பிடிச்சிருக்கிறவங்க விருப்பம் தான் கிளாஸஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் மேற்கொண்டு இந்த க்ளாஸஸ் பற்றி எதாவது டவுட் இருந்ததுனாக்கா ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி